வெல்கம் டு ஸ்ரீதீஸ் எவர்கிரீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது ஒரு நான்வெஜ் ரெசிபி, பனானா லீஃப் சிக்கன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பனானா லீஃப் சிக்கன் செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் ஈஸியாக வெந்துடும் சொல்லிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கும் மேரினேஷன் பண்ணுறதுக்கும் எண்ணெய், வாழை இலை அதை கட்டுறதுக்கு நூல், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 லெமன் போட வேண்டாம், இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் கர்ட் ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு கர்ட் ஆட் பண்ணலை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வேண்டி கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல், வேணா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதோட ஃப்ளேவரும் வாழை இலையோட ஃப்ளேவரும் சேரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே நல்லா மசாலாலாம் பிடிக்கட்டும், வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வாழை இலையில் எப்படி வச்சு பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு 1 பச்சை மிளகாயும் 2 சின்ன வெங்காயத்தையும் நல்லா 1-2 இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிடலாம். பாருங்கள் இதனால் ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் நல்லா உப்புக்காரம் நல்லா பிடிக்கட்டும். இது வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வாழை இலையை வந்து நான் இந்த மாதிரி நடுவில் இருக்கிற தண்டெல்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு தீயில் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பிஞ்சு போகாது. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இலை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு தான் வைக்கிறேன். இன்னும் ஒரு பீஸும் கூட வைக்கலாம் மேலே, போதும். இப்போ இது வந்து இப்படி மடிச்சுக்கலாம், இது இப்படி மடிச்சுக்கலாம் முடியும். இப்போ வந்து நம்ம இதைய நூல் எடுத்து சுற்றிக்கலாம். நல்லா ஸ்ட்ரிஃபாக சுற்றிடுங்க, கழுண்டு போகாத அளவுக்கு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இதையும் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வாழை இலையில பனானா லீஃப்ல வச்சு சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கெட்டியாக கட்டியாச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து இதையை ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு தோசை தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் விட்டாச்சு. இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும்.
இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற பனானா லீவ்ஸை வந்து பிளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். நான் வந்து ஒரு மூணு மூணாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பி விட்டுடலாம். இது கொஞ்சம் இந்த அளவுக்கு தெரிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் திருப்பி விட்டுறோம். இது வந்து நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஆப்போசிட் சைடில் வந்து திருப்பி விட்டுறலாம். பனானா லீஃப் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரை குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் அமுத்தி விட்டீங்கன்னா உள்ளே ஏதாச்சும் நம்ம போட்டிருக்க ஈரம் இருந்துச்சுனாலும் வெளியில் வந்து ஈஸியாக குக் ஆயிடும். மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பனானா லீஃப் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வாழை இலையெல்லாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதையே மாற்றிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் பனானா லீஃப் சிக்கனையும் நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். நம்மளுடைய பனானா லீஃப் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பனானா லீஃபில் ஸ்டஃப் பண்ணினதை உங்களுக்கு வேண்டி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. பனானா லீஃபோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக வருது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.